கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 121 சங்கீதம் 3 வசனம். சங்கீதம் 121 3 வசனம். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். மீண்டும் வாசிக்கிறேன். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இந்த நாளில் உங்கள் கால் தள்ளாடாதபடி உங்களை காக்கும் தேவன். கால்கள் மிக முக்கியமானவைகள். நாம் போகிற இடத்திற்கு நம்மை கொண்டு செல்ல கால்கள் மிக அவசியமானவைகள். நம்முடைய நடைகள், நம்முடைய பாதையில் நாம் தள்ளாடாதபடி நம்முடைய கால்களை ஆண்டவர் உறுதிப்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பல நேரம் நம்முடைய கால்களுக்கு கண்ணிகள் வைக்கப்படுகிறது, நம்முடைய கால்களுக்கு வலைகள் விரிக்கப்படுகிறது, நம்முடைய கால்கள் சிக்கிக் கொள்ளுவதற்கு பலவிதமான காரியங்களை சத்துருவாகிய சாத்தான் விரிக்கிறான், நம்மை சூழ்ச்சியில் விழ வைக்க நினைக்கிறான். நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் முன்னேறி செல்ல ஒரு படி எடுத்து வைக்கவும் விடாதபடி தடை பண்ணுகிறவைகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் காலை தள்ளாட விடமாட்டார். அவர் காக்கும் தேவன் அல்லவா, அவர் உறங்க மாட்டார். ஆனால் இவைகள் எப்பொழுது நடக்கும் என்றால், உதவி வரும் பர்வதத்திற்கு நேராக கண்களை ஏறெடுக்கும் போது, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்தால் காலை தள்ளாட விடமாட்டார். பல நேரம் நாம் நம்முடைய கால் தள்ளாடி விடக்கூடாது என்பதில் கவனமாயிருந்து கீழே கால்களையே பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரோ, என்னை பார்த்து நட, உன் கண்களை என்மேல் வைத்து விடு, உன் கால் தள்ளாடாது. இந்த நாளில் கால்களை அல்ல, நம்முடைய காரியங்களை பார்க்க அல்ல, கர்த்தரை பார்ப்போம், தள்ளாட மாட்டோம், சரியாய் நடப்போம். நம்மை காக்கிறவர் நம்மோடு கூட வருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.